வணக்கம். உலகத்திலேயே வந்து பணக்கார கடவுள் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையானை தான் சொல்லுவாங்க. இந்த திருப்பதியில் ஏழுமலையானை எப்படி பூஜை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வாரத்தில் 4 நாட்கள் அம்பலாகவும் 2 நாட்கள் விஷ்ணுவாகவும் 1 நாள் சிவனாகவும் கருதி தான் பூஜை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஏழுமலையான் திருவுருவச் சிலை எப்போதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் தான் இருக்குது. திருமலை 3000 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு குளிர் பிரதேசம். அதிகாலையில் 4:30 மணிக்கு குளிர்ந்த நீரில் நீர் பால் அப்புறம் திருவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க. ஆனால் அபிஷேகம் முடிஞ்சதுமே ஏழுமலையானுக்கு வந்து வியர்க்குது. அதே மாதிரி திருப்பதி ஆலயத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா சிலா தோரணம் அப்படிங்கிற அபூர்வ பாறைகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாறைகளோட வயது 250 கோடி வருடம். ஏழுமலையானோட திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவைன்னு சொல்கிறாங்க. ஏழுமலையான் திருவுருவச் சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரசாயனம், அரிப்பை கொடுக்கிற ஒரு வகை அமிலம். இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்ல நம்ம தடவணும் அப்படின்னு சொன்னால் கருங்கல் வெடிச்சிரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிலா தாரணத்தில் இருக்கிற இந்த பாறைகள் அதை தடவுனா அந்த பாறைகள் வெடிக்கிறது இல்லை. ஏழுமலையான் திருவுருவச் சிலைக்கு 365 நாளும் பச்சை கற்பூரம் தான் தடவுறாங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் ஒரு வெடிப்பு கூட ஏற்படலை. அதே மாதிரி எந்த கருங்கல் சிலையானாலும் ஏதாவது ஒரு இடத்துல சிற்பியோட உளிப்பட்டிருக்கிற இடம் தெரியும். உலோக சிலையானாலும் உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும். ஆனால் ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் இப்போ வரைக்கும் இல்லை. அதே மாதிரி எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். ஆனால் ஏழுமலையான் திருமேனியில் அந்த திருவுருவச் சிலையில் பார்த்தீங்கன்னா நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாமே மெருகு போடப்பட்டது மாதிரி இருக்குமா, எந்த ஒரு சுறுசுறுப்புமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.